கஷ்டப்படாம ஏதும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. நமக்கு பின்னாடி பேசுறது பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம ரெண்டு அடி முன்னாடி இருக்கோன்றத நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதாஸ் டெக்னிக்கல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கான ரிலிக்ஸ் அனிமேஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு நீங்கள் அலெக்ட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பாட்டமில் இருக்க இந்த ப்ரெஸ்ஸைக்கான் செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடுங்க. அகெயின் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டேன். உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறமா பேன் அண்ட் ஜூமில் போயிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் சைஸ் இருக்கும், நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் பொசிஷனில் போயிட்டு நான் வந்து கரெக்டாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். அகேன் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆடியோவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோவில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அந்த ரிவர்ட் பட்டன் கொடுத்துட்டு எஸ்டார்ட் ஆடியோ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ நான் இது வந்து ஆடியோவில் வந்து எஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ஆடியோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது 9 seconds வரைக்கும் போதும். ஸோ நான் வந்து 9 seconds ஸ்டாப் பண்ணிட்டேன். வால்யூம் பட்டன் முன்னாடி இருக்கிற இந்த ஒரு திம்மைக்கான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த இமேஜ் கூட இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் கூட நம்ம வந்து ஃபுல்லாக சாங் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கிற லிரிக்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட சேனல் பேர் சுதாஸ் டெக்னிக்கல் நான் வந்து டைப் பண்ணிவிட்டேன். ஃபோன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். என்னோட கலர் வந்து பிளாக் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ அகைன் நான் வந்து இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டாப்பில் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த டெஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்டில் போயிட்டு டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரேப்பில் போயிட்டு பிஞ்ச் அண்ட் பல்ஜுன்னு இருக்கும். இந்த எஃபர்ட் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து சென்டர் இருக்கும், அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த்துக்கு வாங்க. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபேம் ஆட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ வந்து -1 அண்ட் தென் ஒரு 1.00 நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ், இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.400 தான் இதோட வேல்யூ. அகைன் வந்து பேக் வந்துட்டு ஆட் எஃபெக்டில் போயிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு டெஸ்ட் ஸ்பேஸிங்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எஃபெக்ட் நீங்கள் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. லெட்டர் ஸ்பேசிங்கில் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே இடத்துல நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இதோட வேல்யூ நான் வந்து 19 கொடுத்துருக்கேன். அது பக்கத்துலேயே இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எண்டில் வந்து ஒரு கீ ஃபேம் ஆட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ வந்து 2 வந்து கொடுத்துக்கோங்க. அகெயின் பேக் வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு எஃபர்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் எஃபர்ட்டில் போயிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு டெஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்னு இருக்கும் இல்லையா, ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபேம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.3. ஓகேவா? அகெயின் வந்து 1 வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃபேம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 65.9 வந்து கொடுத்துக்கோங்க. ரெண்டுக்கும் நம்ம முன்னாடி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, செகண்ட்க்கும் நடுவில் வந்து ஒரு கீ ஃபேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100. நெக்ஸ்ட் வந்து ஆங்கர் வந்து லேயரில் இருக்கும். ஸோ காம்பனண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 2.38 வந்து கொடுத்துக்கோங்க. ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா -1000 தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேப், இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஸோ அந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற எஃபெக்ட் மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு இதுலேயே நான் வந்து சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இது ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு சாங்குக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நான் வந்து லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்டில் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸ்விங்னு இருக்கும். இந்த எஃபெக்ட் நீங்கள் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 0.11 வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் 1 இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -4.0 வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம ஆங்கிள் 1 வந்து மைனஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால நம்ம ஆங்கிள் 2 வந்து ப்ளஸ்ஸில் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 4.0 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து பிளாக்காக தெரியுது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேரண்ட் ஜூமில் போயிட்டு நான் வந்து இந்த இமேஜ் கொஞ்சமாக வந்து ஜூம் பண்ணியிருக்கேன்.
நம்ம வந்து லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம், அந்த வந்து இமேஜுக்கு நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இந்த எடிட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.